அன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதவில் நம்ம பார்க்க போகிறது வரலட்சுமி நோன்பு அன்று வீட்டில் செல்வம் பெருக இந்த மூன்று தீபத்தை ஏற்றுங்கள். உங்களுடைய வீட்டில் பணமழையே பொழியுன்னு கூட சொல்லலாம். வரலட்சுமி விரதத்தின் பொழுது விரதமிருந்து பெண்கள் கலசம் அமைத்து அம்பாலை அலங்கரித்து வழிபடுவது வழக்கம். இன்று வெள்ளிக்கிழமையில் முறையாக விரதமிருந்து பெண்கள் அனைவரும் சேர்ந்து வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பார்கள். இந்த நாளில் பெண்கள் மறக்காமல் ஏற்ற வேண்டிய இந்த மூன்று தீபங்கள் என்ன, அதன் பலன்கள் என்னன்றது தான் இது நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வரலட்சுமி விரதத்தின் பொழுது கனகதாரா ஸ்தோத்திரம் படிப்பது ரொம்பவும் முக்கியமான விஷயங்க. மந்திரங்கள் சொல்வது, புராண கதைகள் படிப்பது போன்ற விஷயங்களை இன்று பெண்கள் அனைவரும் கூடி செய்வதன் மூலம் இறை சக்தி உங்களுக்கு அதிகரிக்கும். இதனால் எதையும் எதிர்கொள்ளும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இயல்பாக பெண்களுக்கு பிறக்கும். மேலும் குடும்பத்தில் இருக்கும் எவ்வளவு கஷ்டங்களும் நீங்கி வறுமையில்லாத நிலையை உண்டாக்கக்கூடிய இந்த வரலட்சுமி நோன்பு அன்று உப்பு தீபம் ஏற்றி வழிபடலாம். தீராத கடன் தீர்வதற்கும் கொடுத்த கடன் வசூலாவதற்கும் உப்பு தீபம் ஏற்றுங்கள். ஒரு பெரிய அகல்விளக்கு நிறைய கல்லுப்பை நிரப்பி அதன் மீது சிறிய அகல்விளக்கு ரெண்டை எடுத்து ஒன்றின் மீது ஒன்றை வைத்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றணும். இந்த உப்பு தீபத்தில் நெய்யை தவிர வேறு எதுவும் ஊற்றக்கூடாது. இரண்டு திரிகளை ஒன்றாக திரித்து அகல்விளக்கில் வைத்து தீபம் ஏற்றணும். இதை வைக்கும் பொழுது அடியில் ஏதாவது ஒரு வாழை இலை அல்லது பச்சரிசி பரப்பிட்டு ஏற்றலாம். ரெண்டாவதாக மருதாணி இலை தீபம் தாங்க ஏற்றி வழிபடணும். பெண்களின் கைகளில் அழகு சேர்க்கும் இந்த மருதாணி இலை ஆன்மீகத்திலும் பெரும் பங்கு வகிக்கிறது. ராமபிரான் காலத்தில் சீதாதேவிக்கு இந்த மருதாணி இலை நிறையவே உதவியதாக புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மருதாணி இலையை ஒரு அகல் விளக்கில் பரப்பி அதன் மேல் தீபம் ஏற்றி வழிபடலாம். இதனால் கணவன் மனைவிக்குள் பிரிக்க முடியாத ஒற்றுமை வளரும். மூன்றாவதாக நெல்லிக்காய் தீபம் ஏற்றி வழிபடணும். ஒரு பெரிய நெல்லிக்காய் ஒன்றை எடுத்துட்டு அதில் உள்ளே இருக்கும் விதைகள் மற்றும் சதைப்பகுதி நீக்கிட்டு உள்ளே இருக்கும் மூடியினுள் நெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்றணும். தீபம் சுடர்விட்டு நின்று மேல் நோக்கி பார்த்தவாறு எரியணும். இது போன்று மூன்று தீபங்களையும் ஏற்றி வழிபட்டு வந்தால் சகல நன்மைகளும் கிடைக்கும். இழந்த பொருட்கள், இழந்த மானம், பெயர், புகழ், பதவி என்று எல்லாமே திரும்ப கிடைக்கும். அற்புதமான பரிகாரமாக இருக்கிறது. தெரியாமல் யாராவது கீழே உப்பு கொட்டி விட்டாலும் அதை உடனடியாக கவனிக்க வேண்டும். ஒரு பொழுதும் உப்பை தவறவிடக்கூடாது. இந்த மூன்று விஷயங்கள் மட்டும் அல்லாமல் வெற்றிலை தீபம் ஏற்றுவது, வேப்பிலை தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். இந்த விஷயங்களையெல்லாம் சரியாக செய்தால் நல்ல ஒரு ஆற்றல் உடலில் உண்டாகுங்க. இன்று வரலட்சுமி நோன்பு அன்று உங்களால் எந்த தீபத்தை ஏற்ற முடியுமோ அந்த தீபத்தை ஏற்றி பலனடையுங்கள். முடிந்தால் மூன்று தீபத்தையும் வெள்ளிக்கிழமை அன்று உங்கள் வீட்டில் ஏற்றுங்கள். சகல சௌபாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும். மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அருள் உங்களுடைய வீட்டுக்கு கிடைக்குங்க. வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து செல்வ செழிப்போடு இருப்பீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.